करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजाम् नवनीत नटोत्तमसाम् गुरुपंक्ति श्रीयन्नुमः अकारत्रय संपन्नाम् अरविन्द निवासिनीम् अशेष जगदीशित्रीम् वंदे वरद वल्लभाम् सहधर्मचरीम् शौरेः सम्मन्त्रित जगद्धिताम् अनुग्रहमयीम् वंदे नित्यम् अज्ञात निग्रहाम् नमस्सभाई பிராட்டியின் ராட்சசி கட்டாட்சம் என்பது இன்றைய தினத்து தலைப்பு. சீதா பிராட்டி பல பேருக்கு எப்படி கட்டாட்சத்தை அளித்து ராமாயண கதையை விகசிக்கச் செய்தாள் என்பதை கடந்த ஒரு வாரமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் ராட்சசிகள் பக்கலில் பிராட்டி அளித்த கட்டாட்சத்தை பற்றி சில விஷயங்களை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் பார்க்கலாம். ராட்சசிகளுக்கு சீதா பிராட்டி ஆறு விதத்தில் கட்டாட்சங்களை அளித்துள்ளாள். அவைகள் என்ன என்ன என்று பார்க்கலாம். முதல் முதலில் சீதா பிராட்டி சந்தித்த ராட்சசி யார்? அவள்தான் சூர்ப்பனகை. பஞ்சவட்டியிலே பெருமாளோடையும் இளைய பெருமாளோடையும் சீதா பிராட்டி காட்டிலே வசித்து வந்தாள். அந்த சமயத்தில் ஒரு ராட்சசி அவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தாள். இவள் ரொம்ப முதிர்ந்த ராட்சசியாம். எவ்வளவு வயசு இவளுக்கு அப்படின்னு கேட்டா, அநேக யுகஜீவின்யா த்ரேதா யஸ்யா த்ரயோதசி என்று சொல்லுகிறார்கள். பல யுகங்களாக ஜீவித்துக் கொண்டு வருகிறாளாம் இந்த ராட்சசி. இந்த த்ரேதா யுகம் இவளுக்கு 13வது யுகம் போலும். இவள்தான் சூர்ப்பனகை, ராவணனுடைய தங்கை. இவள் வந்து சேர்ந்தாள். அங்கே இருக்கக்கூடிய ராமபிரானை பார்த்தாள். அவருக்கு அப்பொழுது என்ன வயசு? கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கலாம். அந்த ராமனை பார்த்து அவனை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ராட்சசிக்கு வந்தது. அவனிடத்தில் போய் தன்னுடைய ஆசையை கூற, தான் ஏற்கனவே கல்யாணமானவன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியையும் காண்பித்தான் ராமபிரான். அதற்கு மேலே, என்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் இப்பொழுது காட்டுக்கு தனியாகத்தான் வந்திருக்கிறான், அவன் மனைவி அவனுடன் இல்லை என்ற விஷயத்தையும் கூறினான் ராமபிரான். இதை கேட்ட சூர்ப்பனகை லக்ஷ்மணனை பார்த்து, இவனும் நன்றாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லி அவனிடம் போய் தன்னுடைய ஆசையை தெரிவித்தாள். இப்படி இளைய பெருமாள் இவளுடன் பேசத் தொடங்கினார். என்ன சொன்னார்? நான் யார் தெரியுமோ உனக்கு? எங்க அண்ணனுடைய வேலைக்காரர். எனக்கு மனைவியாக ஒருத்தி வந்தாளானால் அவளும் வேலைக்காரியாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை போல ஒருத்தியால வேலைக்காரியா இருக்க முடியுமா? உனக்கெல்லாம் சுவாமிதான் சரி அப்படின்னு விட்டார். இவர் வேடிக்கை செய்தார் அவளிடத்தில். இவள் பார்த்தாள், இவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, எதுக்காக வேலைக்காரியாக வாழணும், திரும்பி அவனிடத்திலே செல்லலாம் அப்படின்னு ராமன் கிட்டக்க போனாள். உனக்கு மனைவி இருக்கிறது தானே இப்ப கவலை, அந்த மனைவியை நான் விழுங்கி விடுகிறேன் என்று சீதா பிராட்டியை போய் விழுங்க போனாள். அப்பொழுது சீதா பிராட்டி இந்த சூர்ப்பனகையை பார்த்தாள் அப்படின்னு ஸ்லோகம் பாடுகிறார் வால்மீகி பகவான். இத்யுக்த்வா மிருகசாவாக்ஷீம் அலாத சத்ருசேக்ஷணா அப்படிங்கிறார். பயந்த திருக்கண்களோட சீதா பிராட்டி இந்த சூர்ப்பனகையை பார்த்தாள், கட்டாட்சித்தாள். அடுத்தது என்ன நடந்தது? ராமபிரானுக்கு கோபம் வந்தது. லக்ஷ்மணா, இந்த மாதிரி ராட்சச பிரகிருதிகளோட எல்லாம் விளையாட்டு செய்வாளா, வேடிக்கை செய்வாளா? எதற்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொன்னாய் அவளிடத்தில்? அவளுடைய கொடி மூக்கும் காது இரண்டும் நீ இப்பொழுது துண்டிக்க வேண்டும் என்று ஆணையிட்டான் ராமபிரான். அப்படியே செய்தார் இளைய பெருமான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். ராமன் பாலனாய் இருந்த பொழுது விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு சென்றார். அங்கேயும் இளைய பெருமாளுடனேயே சென்றார். அவர் சந்தித்த பெரிய ராட்சசி யாரு அவ்விடத்துலன்னு கேட்டா, தாட்டகா. அந்த தாட்டகாவை என்ன செய்தார் ராமபிரான்? வதம் செய்தார். இவ்விடத்தில் இந்த சூர்ப்பனகை எப்பேற்பட்ட அபச்சாரத்தை செய்ய இருந்தாள்! சீதா பிராட்டியை தானே போய் விழுங்க இருந்தாள். அப்பேற்பட்டவளை எம்பெருமான் தானே எடுத்து ஒரு பாணத்தை கொண்டு அடித்திருக்கலாம், அல்லது லக்ஷ்மணனுக்கு அவளை உயிர் சேதம் செய்ய வேண்டும் என்கிற ஆணையாவது இட்டிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அவளுடைய அங்கங்களை நீ அறுத்துவிடு அப்படிங்கறதே எம்பெருமானுடைய ஆணையாக இருந்தது. காரணம் என்ன? இந்த சீதையினுடைய கட்டாட்சம் தான். சீதை எப்பப்பொழுதெல்லாம் ராமன் பக்கலிலே இருக்கிறாளோ
அப்பொழுதெல்லாம் சம்ஹாரம் கிடையாது. அது சூர்பனகையாக இருந்தாலும் சரி, காக்காசுரனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அபச்சாரத்தை செய்தாலும் மன்னித்தருளும் தன்மை சீதா கட்டாட்சத்துக்கு உண்டு. அதனால் சீதா கட்டாட்சம் ஒரு ராட்சசியின் உயிரை பிழைப்பித்தது. இதுதான் ராட்சசிகளுக்கு சீதை செய்த முதல் கட்டாட்சம். அதற்கு மேலே இரண்டாவது எப்படி போகிறது கதை அப்படிங்கறது பார்க்கணும். சீதா பிராட்டியை ராவணன் தூக்கி சென்றான். ராவண சந்நியாசியானவன் வேடம் போட்டு கொண்டு வந்து சீதா பிராட்டியை ஏமாற்றி தன்னுடைய புஷ்பக விமானத்திலே எடுத்துக்கொண்டு அசோக வனத்திலே வைத்தான். அந்த அசோக வனத்திலே வைத்துவிட்டு அவன் அடிக்கடி வந்து பார்த்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பானாம் சீதா பிராட்டியை. எப்படியாவது இவளை சம்மதிக்க வைக்க வேண்டும் தனக்கு மனைவி ஆவதற்கு அப்படிங்கறதே அவனுடைய எண்ணம். அதனால ஆன்னா உன்னா அவன் வந்துடுவான். எப்படி வருவான் அப்படின்னு கேட்டா சக பரிவாரமாக வருவான். அவன் கூட இருக்கிற மனைவிகள் எல்லாரையும் கூட்டிண்டு வருவானாம். அதுல சில மனைவிகள் தான் உண்மையாக ஆசையுடன் அவனுக்கு மனைவியாக இருக்கிறார்கள். பல பேர் இவனுக்கு பயந்து கொண்டு வேற வழி இல்லாமல் அவனுடன் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். அவர்களெல்லாம் இந்த சீதா பிராட்டியை பார்த்தார்களாம் ஒரு சமயம். இவள் என்ன பண்ணா அப்படின்னா அவர்களுக்கு ஒரு கட்டாட்சத்தை கொடுத்தாள். ராட்சசீனாம் வசஸ்ருத்வா சீதா பத்மநிபேக்ஷணா. அந்த ராட்சசிகள் எல்லாம் ராவணனோட பேசிக்கொண்டிருக்க சீதாதேவி ஒரு கட்டாட்சம் செய்துவிட்டு அந்த ராட்சசிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறாள். எல்லா ராட்சசிகளுக்கும் சொல்றா அந்த விஷயத்த. ராவணனோட வந்தவா, ராவணனை சுத்தி இருக்கிறவா, அவளை சுத்தி இருக்கிறவா, எல்லா ராட்சசிகளுக்கும் ஒரு விஷயத்தை சொன்னான். என்ன விஷயத்த சொன்னா அப்படின்னு கேட்டா, இந்த ராவணனுக்கு போய் நான் பத்னியாக ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுகிறீர்களே, இது சாத்தியமான விஷயமே கிடையாது. ஏன்னா லோகத்துல பல பதிவிரதைகள் இருக்கிறார்கள். அந்த பதிவிரதைகளை எல்லாம் ஒரு உதாரணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் சென்ற பாதையிலே பின்பற்றி நானும் செல்லக்கூடியவள் என்று சொல்லி 11 பதிவிரதைகளுடைய நாமங்களை ஸ்லோகங்களாக பாடுகிறாள் சீதாதேவி அவ்விடத்தில். எந்த எந்த பதிவிரத்தை போலத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறாள், தம் நித்யம் மனுரக்தாமி யதா சூரியம் சுவர்ச்சலா. எப்படி சுவர்ச்சலா தேவி சூரியனுக்கு பதிவிரதாவான மனைவியாக இருக்கிறாளோ, யதா சச்சி மகாபாகா சக்கரம் சமுபதிஷ்டதி. எப்படி சச்சி தேவி சக்கரன் அப்படிங்கிற இந்திரனுக்கு மனைவியாக இருக்கிறாளோ, அருந்ததி வசிஷ்டம் ச அருந்ததி தேவி வசிஷ்டருக்கு தர்மபத்னியாக இருக்கிறாளோ, ரோஹிணி சசினம் ததா ரோஹிணி தேவி சந்திரனுக்கு மனைவியாக இருக்கிறாளோ, லோபமுத்ரா யதா அகஸ்தியாம் லோபமுத்ரா தேவி எப்படி அகஸ்திய மகர்ஷியின் மனைவியாக இருக்கிறாளோ, சுகன்யா சியவனம் யதா சுகன்யா தேவி எப்படி சியவனருக்கு பதிவிரதையான மனைவியாக இருக்கிறாளோ, சாவித்ரி சத்யவந்தம் ச சாவித்ரி தேவி எப்படி சத்யவானுக்கு தர்மபத்னியாக இருந்தாளோ, கபிலம் ஸ்ரீமதி யதா கபில மகர்ஷிக்கு எப்படி ஸ்ரீமதி தேவி பத்னியாக இருந்தாளோ, சௌதாசம் மதயந்தீவ சௌதாசன் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு எப்படி மதயந்தி அப்படிங்கிறவள் பதிவிரதையாக ராணியாக இருந்தாளோ, கேஷினி சகரம் யதா சகர மகாராஜாவுக்கு எப்படி கேஷினி இருந்தாளோ, நைஷதம் தமயந்தீவ நளன் அப்படிங்கிற நைஷதனுக்கு எப்படி தமயந்தி தர்மபத்னியாக இருந்தாளோ, அதே மாதிரி நானும் ஒரு பதிவிரதை என்று சொன்னாள். எதற்காக இந்த பதிவிரதா ஸ்திரீகளுடைய திருநாமங்களை எல்லாம் எடுத்தாள் சீதாதேவி அப்படின்னு கேட்டா, இதையெல்லாம் கேட்டு அந்த ராவணனோட கூட வந்த ஸ்திரீகளுக்கு தேன் வந்து பாய்ந்தா போல் இருந்ததாம் காதினிலே. அவர்களுக்கெல்லாம் ஒரு பவித்திர தன்மை புரந்ததை போல் அவர்கள் உணர்ந்தார்களாம் அந்த சமயத்தில். அப்பேற்பட்ட நம்பிக்கை அவர்கள் மனதில் ஏற்பட்டது. நமக்கும் விடிவு காலம் வந்து நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கி நாமும் நற்கதிக்கு ஆளாவோம் ஒரு காலத்தில் இந்த புண்ணிய திருநாமங்களை கேட்டதனால் என்று இந்த ராட்சசிகளுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியான வார்த்தைகள் சீதா பிராட்டியின் வாக்கால் பிறந்தது. அதற்கு முன்னாடி அவருடைய கட்டாட்சம் ராட்சசிகள் பக்கலிலே சென்றது. ஆக சீதா பிராட்டி ராட்சசிகளுக்கு செய்த கட்டாட்சத்தினால் கிடைத்த இரண்டாவது விஷயம் நம்பிக்கை. மூன்றாவதாக ராட்சசிகளுக்கு நல்லறிவு பிறந்தது சீதா கட்டாட்சத்தினால். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா,
இந்த ராவணன் வந்து மிரட்டிண்டே இருப்பான் சீதாதேவி. அப்பொழுது ஒரு சமயம் சீதாதேவி தனக்கும் ராவணனுக்கும் நடுவில் ஒரு புல்லை வைத்து விட்டு பல விஷயங்கள் பேசினாள். இந்த புல்லை போல் புல்லுக்கு ஒத்தவன் நீ, ராமபிரான் ஒரு சிம்மத்தை போல, நீ ஒரு தாழ்ந்த நரியை போல, ராமபிரான் கருடனை போல, நீ தாழ்ந்த பறவையை போல அப்படின்னு பல விஷயங்கள் பேசி அந்த திருணத்தையே தனக்கு ஒரு சுவராக வைத்து கொண்டு ராவணனை நிராகரித்து பேசிவிட்டார். அப்பொழுது அவனுக்கு மிகவும் கோபம் வந்தது. ராட்சசிகள் எல்லோரையும் கூப்பிட்டு, இவளை என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இவள் என் ஆசைக்கு சம்மதித்தே ஆக வேண்டும், 2 மாதங்கள் பொறுத்து பாருங்கள், இல்லையெனில் இவளை பக்ஷித்து விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்பொழுது இந்த ராட்சசிகள் எல்லோரும் சீதையை மிகவும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, அவர்களுடைய இருப்பே ஒரு துன்பம் தான். ஒருத்திக்கு ஒரே ஒரு கண், ஒருத்திக்கு மூக்கு முகத்துக்கு மேல இருக்குமாம், ஒருத்திக்கு வாய் அப்படிங்கிறது பயத்துல இருக்குமா, பார்த்தாலே பயங்கரமா இருப்பா. அவள என்ன பண்ணினா சீதாதேவி அப்படின்னு கேட்டா, அக்ஷி பீத்யாச்ச சோகேன மஞ்சு ராமாயணத்திலே சொல்லுகிறார், இப்படி வண்டுகள் ஒரு புஷ்பத்தை சுத்தி வரா போல ராட்சசிகள் அவளை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருப்பார்களாம், ஆனால் வண்டு வந்தா புஷ்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த ராட்சசிகள் எல்லோரும் இவளை விழுங்கி விடும் எண்ணத்திலே வரா போல இவளுக்கு இருக்காம். தர்ஜிதாம் ராட்சசஸ்திரீபிஹி பர்ஜிதாம் இவ மாலிகாம் கலிநேவ சதீம் புத்திம் பலினா கலுஷீகிருத்தாம். இந்த ராட்சசிகள் எல்லோரும் ஒரு நல்ல மாலையை சுடச்சுட இருக்கிற வானலியிலே வறுத்தெடுக்கிற மாதிரி வறுத்தெடுக்கிறார்களாம் சீதாதேவியே தன்னுடைய வாக்கால. எப்படி கலிகாலமானது நல்ல புத்தியை மலினமாக செய்யுமோ, வீணடிக்குமோ, கெட்டதாக யோசிக்க செய்யுமோ, அந்த மாதிரி இந்த ராட்சசிகள் எல்லோரும் சீதாதேவியை படுத்தினார்கள். அப்படியே சீதை பட்ட பாட்டை சொல்லுகிறார் ஆச்சரியமாக ஆசுகவி சுவாமி விடத்தில். இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் படுத்தி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ராட்சசி மட்டும் தூங்கி கொண்டிருந்தாள். இவள் யாருன்னு கேட்டா, இவள் தான் விபீஷணனுடைய புத்திரியான த்ரிஜட்டை என்பவள். இந்த த்ரிஜட்டாவுக்கு ஒரு ஸ்வப்னம் வந்தது. அந்த ஸ்வப்னத்திலிருந்து திடீரென்று எழுந்து உட்கார்ந்தவள் சீதாதேவி பக்கலிலே போய், சீதே நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு நல்ல காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்வப்னத்தை முழுமையாக சொல்ல ஆரம்பித்தாள். என்ன சொப்னம் கண்டாள் அவள்? ஆச்சரியமான சொப்னம். ராமனும் லக்ஷ்மணனும் வெள்ள ஆடைகள் தரித்து கொண்டு பெரியதொரு யானை மீது வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ நடையோடு அந்த யானையானது வருது. சீதாதேவி ஒரு பெரிய பர்வத்தத்து மேல காத்துட்டு இருக்காளாம். இப்படி யானை மேல வந்த இவர்கள் மறுபடியும் சீதாதேவி பக்கத்துல வந்து சீதையையும் அந்த யானை மீது ஏற்றி கொண்டார்கள். அந்த யானை எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதுக்கு 4 தந்தங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே சீதையையும் ராமனையும் புஷ்பக விமானத்திலே வேற பார்த்தாளாம் அவள். இந்த மாதிரி எல்லாம் யானை மீதோ மலை மீதோ புஷ்பக விமானத்தின் மீதோ ஒருவரை ஸ்வப்னத்தில் கண்டோமானால் அது ஒரு பெரிய நல்ல சகுனம் என்று சொல்லி இருக்கிறது சகுன சாஸ்திரம். ஆரோஹணம் கோ விருஷ குஞ்சராணாம் பிரசாத சைலாக்ர வனஸ்பதீம் ஸ்வப்னேஷு அபகம்ய ஆகமனம் சதன்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோ மீது, அதாவது பசுவின் மீதோ அல்லது ஒரு யானையின் மீதோ அல்லது மலையின் மீதோ அல்லது ஒரு வனத்திலேயோ ஒருவரை நாம் கண்டோமானால் அல்லது நம்மளை நாம்களே கண்டோமானால் அது நல்லதை வரவழைக்கும் குறிப்பை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லுகிறது இந்த ஸ்லோகமானது. இது மட்டும் இல்ல, த்ரிஜடையனோட சொப்னத்துல அவ இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கண்டாள். இப்படி ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதை கண்டவள் ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித் இவாள்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கறதையும் பார்த்தாளாம். அவள்லாம் எப்படி இருந்தா, அவள்லாம் தலை நன்னா மொட்டை அடிச்சிருக்கு, எண்ணெய் தடவி இருக்கு, தெற்கு திசைய நோக்கி போயிட்டு இருக்கா. எது மேல போறா அப்படின்னு கேட்டா, பன்னி மேல போறா, ஓங்கு மீன் மேல போறா, ஒட்டகத்து மேல போறா. இந்த மாதிரி விலங்குகள் மேல எல்லாம் போனா
அது ரொம்ப ரொம்ப அபசகுனம் அப்படின்னு கருதப்பட்டிருக்கான். இவாள்லாம் இப்படி போயிட்டு இருக்கா. ஆனா விபீஷணன் மட்டும் நல்ல வெள்ள ஆடையை தரிச்சுண்டு வெள்ள கொடையின் கீழே சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி கண்டா திருஜட்டை, அது என்னன்னு கேட்டா ஹனுமான் லங்கையை எரிக்கிறார் அப்படிங்கிறது. ஹனுமான் அப்படிங்கிறவர் இருக்கு வரப்போறாருன்னு இவளுக்கு இப்ப தெரியாது. ஏதோ ஒரு குரங்கு வருது லங்கையை எரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டா சொல்றா. இத சொல்றா சீதாதேவி கிட்டக்க. சொன்னவள் ராட்சசிகளை பார்த்து எச்சரிச்சா, நீங்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், ராகவாதி பயம் கோரம், ராட்சசானா உபஸ்திதம், ராகவன் அப்படிங்கிற பேர்ல ராமன் அப்படிங்கிற பேர்ல ராட்சசர்களுக்கு பெரியதொரு பயம் காத்துன்னு இருக்குமா, நம்மளாம் இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமோ, நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது, பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மாதோ பயாத். இதோ இருக்காளே இந்த மைதிலி ஜனகாத்மஜா சீத்தை, இவள் பிரணிபாத பிரசன்னா வெறும் காலில் விழுந்தா பிரசன்னம் அடைஞ்சிடும். அவ கிட்டக்க போய் நீ சொல்லக்கூட வேண்டாம், இத்தனை நாளி உன்னை போய் இப்படி வருத்தி எடுத்தேனே, உன்னை விழுங்கறா மாதிரி எல்லாம் பயமுடுத்தினேனே, அதெல்லாம் தப்புன்னு கூட நீ வாயால சொல்ல வேண்டாம். வெறுமா போய் வணங்கினா போறோம், அதனாலேயே அவள் பிரசன்னம் ஆயிடுவோ, கண்டிப்பா நம்மள நன்கு காப்பாத்துவா. பரித்ராதும் ராட்சசியோ மகதோபயா, பெரிய பயத்திலிருந்து காக்கக்கூடிய தன்மை இவளுக்கு உண்டு, வெறும் பிரணிபாதம் பண்ணினா போறோம், அவளை வணங்கினா போறும் அப்படின்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இதை எனக்கு எது தெரியுமா காண்பித்து கொடுக்கிறது இப்பொழுதும், சொப்னம் சொப்னம்னா சொப்பன சொப்பனத்தை நம்பணுமோ வேண்டாமோ அப்படின்லாம் உங்களுக்கு ஐயம் வரலாம், ஆனால் நம்பியே ஆக வேண்டும். இதோ என் கண்ணுக்கு முன்னாடி நான் காண்கிறேன், இவளுடைய முகத்துல ஒரு விதமான அசுபமான லட்சணங்களும் இல்லை. இவளுடைய கண்ணை பார்த்தாலே எனக்கு சுபமான லட்சணங்கள் தான் தெரிகிறது. அவளுடைய கட்டாட்சத்தை பாருங்கள், எவ்வளவு சோபனமான கட்டாட்சம். அபிசாஸ்யா விஷாலாக்ஷா நகிஞ்சிது உபலக்ஷயே அப்படின்னு அப்பேற்பட்ட சோபனமான கட்டாட்சம் திருஜட்டை மேல பட்டதுனாலத்தான் இவளுக்கு இப்படி ஒரு நல்லறிவு பிறந்தது. என்ன நல்லறிவு, சீதையை போய் வணங்க வேண்டும் அப்படின்னு எங்கையான ராவணன் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ராட்சசிக்கு தோணும். அப்படி தோன்றதுன்னு அதுக்கு காரணம், ஒரே காரணம் சீதாதேவியினுடைய கட்டாட்சம் தான். அந்த கட்டாட்சத்தை இவளால உணர முடிஞ்சது. எல்லா ராட்சசிகளும் பார்த்துட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு எல்லாம் தெரியல பாவம், இவள் மட்டும் உணர்ந்தாள். அதை பாருங்கள், அந்த கண்ணை பாருங்கள், எவ்வளவு சகுனம் நிறைந்த கண்களாக இருக்கு, எவ்வளவு சோபனமா இருக்கு, எவ்வளவு மங்களமா இருக்கு, நமக்கெல்லாம் நல்லதை அபயத்தை இழக்கக்கூடிய கண்கள் இவையே என்று காண்பித்து கொடுக்கக்கூடிய நல்லறிவு திருஜட திருஜட்டைக்கு பிறந்தது சீதா கட்டாட்சத்தினாலதான். இது சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் ராட்சசிகளுக்கு கொடுத்த மூன்றாவது விஷயம், அதாவது நல்லறிவு. முதல்ல உயிர் பிழைத்தலை கொடுத்தது கட்டாட்சம், அடுத்தபடியாக என்ன கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது, மூன்றாவதாக நல்லறிவை கொடுத்தது. நான்காவது சீதையின் கட்டாட்சம் ராட்சசிகளுக்கு அளித்தது அபயம். இந்த திருஜட்டைக்கு சொப்னம் வந்துவிட்டது, நீங்கள் எல்லாம் வணங்குங்கள் என்று சொன்னாள் அவள். ராட்சசிகளுக்கெல்லாம் வணங்கணும்னு தோணித்தான் அந்த சமயத்துல, தோணலையா, ஏதோ சொல்றாய்வ அப்படின்னு முழிச்சுண்டு நிக்கிறதுகள் ராட்சசிகள்லாம். போய் வணங்கணும் அப்படிங்கிற புத்தி வரல, நல்லறிவு திருஜட்டைக்கு மட்டும்தான் வந்தது, பாக்கி யாருக்கும் வரல. ஆனா இந்த விஷயத்த கேட்ட சீதா பிராட்டி என்ன சொன்னா, ததசா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா அவோச்ச யதிதத்யம் பவேயம் சரணம் ஹிவா. ஒரு கால் இவள் சொல்லுவது சத்தியமானால், என்னுடைய பர்த்தாவுக்கு விஜயம் ஏற்பட்டா உங்களுக்கு நான் சரணமாவேன், கவலை வேண்டாம் என்று அபயம் அளித்தாள் ராட்சசிகளுக்கு. திருஜட்டை செய்த அந்த சரணாகதிக்கு, திருஜட்டை நேரடியாக வந்து சாங்கமாக பிரபதனம் எல்லாம் பண்ணவில்லை, உணர்ந்தாள் பிராட்டி காப்பாத்துவாள் அப்படிங்கிற நம்பிக்கை உணர்வு அவளுக்கு இருந்தது, அதை உபதேசமும் செய்தாள். அது ஒண்ணு போருமே, இவள் தான் பிரணிபாத பிரசன்னாவாச்சு, அது ஒண்ணு போரும். திருஜடையை சேர்ந்தவர்கள் மத்த ராட்சசிகள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவர்களுக்கு அபயம் அளித்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்தாள் சீதா பிராட்டி. அப்பேற்பட்ட அபயத்தை அளித்தது சீதா கடாட்சம் ராட்சசிகளுக்கு. இது நான்காவது. அடுத்தபடியாக சீதையினுடைய கட்டாட்சமானது நல்ல அன்பை அளித்தது ராட்சசிகளுக்கு. இது எங்க தெரியறது அப்படின்னு பார்த்தா, இப்படி
சுந்தரகாண்டம் எல்லாம் ஆய்விட்டது. ஹனுமான் வந்தார், சீதையினிடத்தில் அங்குலிய பிரதானம் பண்ணினார். அவள்கிட்ட இருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு எம்பெருமானுக்கு போய் சேர்த்தார். கண்டேன் சீதையை என்று சொன்னார். அதற்கு மேல இலங்கைக்கு ஒரு காலனாய் புறப்பட்டு ராமபிரான் வந்து இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துல ராமனும் லக்ஷ்மணனும் நாகபாசத்திலே கட்டுண்டிருந்தார்கள். கொஞ்ச காலத்துக்கு கருடன் வந்து காப்பாத்துறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சமயத்துல இந்திரஜித் ஒரு காரியம் பண்ணினான். இந்த சீதையை புஷ்பக விமானத்திலே ஏத்தி கொண்டு யுத்த களத்துக்கு அழைச்சுண்டு போய் ராமனும் லக்ஷ்மணனும் போயிட்டார்கள் அப்படின்னு காண்பிச்சுட்டோம்னா அவள் ஒத்துண்டுடுவா ராவணனுக்கு மனைவியாரத்துக்கு, அப்படியே யுத்தத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால அவளை பயமுடுத்தணும், அவளை சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக புஷ்பக விமானத்துல திருஜடைய தான் அழிச்சுண்டு போக சொன்னான். அப்ப திருஜடைய அழிச்சுண்டு போறான். அழிச்சுண்டு போனா மேலேந்து பார்த்து அலறுட்டா பிராட்டு. ஆஹா, இந்த மாதிரி கிடக்கிறாளே, என்ன கதிக்கு இந்த மாதிரி ஆளாயிட்டேன் நானு அப்படின்னு நினைச்சுருக்கா. அப்போ திருஜடை ஆறுதல் கூறினா சீதா பிராட்டிக்கு, அம்மா இதெல்லாம் நம்பிடாது, அவளுடைய முகத்தை பாரு, எங்கேயாவது ஏதாவது வியாதியினுடைய லவலேஷமாவது இருக்கா, சர்ப்பங்கள் தீண்டு இருக்குன்னா விஷம் ஏறி இருக்கணுமே, அப்படி ஏதாவது இருக்கா இவர்களுடைய திருமேனியில, கொஞ்சம் பார், நன்னா பார், இதெல்லாம் வெறுமை ஏதோ மாயை, ஏதோ உன்னை ஏமாத்துறதுக்காக பண்ணிருக்கா போல் இருக்கு, அப்படியே நிஜமா இருந்தாலும் அதுல இருந்து அவ மீண்டு வந்துடுவா, ஏன்னா உன்னுடைய முகத்துல நான் தான் லட்சணங்களை பார்த்திருக்கேனே, உன்னுடைய கண்கள் இவ்வளவு மங்களகரமானது, உன்னுடைய கட்டாட்சம் இவ்வளவு மங்களகரமானது, அதனால உனக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஆபத்தும் வராது, இதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாள் திருஜடை. அப்பொழுது அன்புடன் திருஜடையை பார்த்து சீதா பிராட்டி அஞ்சலி செய்தாளாம். கிருதாஞ்சலி ருவாச்சமாம் ஏவமஸ்து இதி மைதிலி அப்படிங்கிறார். திருஜடே, நீ சொன்னா போலேயே இருக்கட்டும், நீ சொன்னதெல்லாம் சத்தியமாகட்டும் அப்படின்னு சொல்லி கைய குபிச்சாள் சீதா பிராட்டி திருஜடையை பார்த்து. அவ்வளவு ஒரு அன்பு மரியாதை அந்த ராட்சசியினிடத்தில் சீதா பிராட்டிக்கு இருந்ததை காண்பித்தாள் தன்னுடைய கண்ணாலையும் கை செயலாலையும். ஆக சீதா பிராட்டி திருஜடைக்கு கொடுத்தது மரியாதை அன்பு. சீதா கட்டாட்சம் ராட்சசிக்கு கூட அன்பை செலுத்தும் அப்படிங்கிறது தெரியுது. கடைசியாக சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சமானது ராட்சசிகளுக்கு அளித்தது பேரானந்தத்தை. என்ன நடந்தது? இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ராமர் ஜெயிச்சுட்டார், ராமர் ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிற சேதியை யாரு கொண்டு போய் சேர்த்தா ஹனுமாருக்கு அப்படின்னு கேட்டா, யார் கொண்டு போய் சேர்த்தார் சீதா பிராட்டிக்கு அப்படின்னு கேட்டா, ஹனுமான் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹனுமான் போய் அந்த சேதியை சொன்ன உடனே சீதா பிராட்டி பரம சந்தோஷப்பட்டாள். உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்னு தெரியலையேப்பா, உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாலும் இதுக்கு ஈடாக ஆகாதே அப்படின்னு எல்லாம் கொண்டாடுகிறாள். அப்பொழுது ஹனுமான் கேட்டார், அம்மா எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் தேவரீர் கொடுக்கணும். அது என்ன அனுமதி? இந்த ராட்சசிகள்னா இத்தனை நாள் உங்களை போய் இப்படியெல்லாம் தொந்தரவு செய்தார்களே, எவ்வளவு பயமுறுத்தினார்கள், தங்களுடைய தோற்றத்தை காண்பித்து, தங்களுடைய அபசப்தங்களை வைத்துக் கொண்டு, குரூரமான செயல்களை காண்பித்து, ராவணம் பஜ பர்த்தாரம் என்று சொல்லிக் கொண்டே இருந்து எவ்வளவெல்லாம் உங்களை துன்புறுத்தினார்கள், இந்த ராட்சசிகள் ஒவ்வொருத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமோ, என்னுடைய கூரார்ந்த இந்த நகங்களால் அவர்களை கிழிக்க வேண்டும், இந்த பல்லால குத்தி கொடைய வேண்டும் இப்படி எல்லாம் சொல்றார். அவர் வர்ணிக்கிறார் ராட்சசிகளை எப்படி தான் துன்புறுத்த விரும்புறார் அப்படிங்கறத. இத கேட்ட சீதா பிராட்டி சொன்ன பதில் தான் ஆச்சரியம். அப்பா ஹனுமானே, என்ன சொல்ற அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சுப்பார். இவள்லாம் யாரு? இந்த ராட்சசிகள்லாம் யாரு? இவள்லாம் ராவணனுடைய சேவகிகள்ப்பா, அவனுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யறவா இவா, அவர்களுடைய நாதன் சுவாமி முதலாளி என்ன சொல்றாரோ அதை கேட்கணும், அதுக்கு மேல அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளா நினைச்சு என்ன துன்புறுத்தனும் அப்படின்னு யோசிச்சு பண்ணாளா இந்த காரியத்தை? இல்லவே இல்லையே. அவ சொன்ன காரியத்தை செஞ்சா அதுதான் அந்த சமயத்துல அவளுக்கு தர்மமா இருந்தது, அந்த காரியத்தை அவ செஞ்சிருக்கா. மேலும் இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு இருந்திருக்குங்கிறா சீதா பிராட்டி. மை தத் பிராபியதே சர்வம் ஸ்வகிருதம் உபபுஜ்யதே, எனக்கு இருந்திருக்குப்பா, என்னுடைய கர்மா என்னுடைய விதி, நான் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு, அனுபவிச்சிருக்கேன். மேலும் இவர்கள் சார்பில் இவர்களோட இவளை இவர்களை சேர்ந்தவளான திருஜடை என்னிடத்தில் சரணாகதி செய்திருக்கிறாள். மணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜான்னு சொல்லியிருக்கா.
அவள் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டும். நானும் இவர்களுக்கு பவேயம் சரணம் இவான்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை ஒரு சரணாகதனை எக்காரணத்தை கொண்டும் நான் காக்க வேண்டும். அது எனக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி ஹனுமானுக்கு ஒரு குட்டி கதையை சொல்றாள். அந்த சமயத்தில் ஆச்சரியமான கதை என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தா, ஒரு வனத்துல ஒரு புலி ஒரு மனிதனை துரத்திண்டு வந்தது. அந்த மனிதனுக்கு மரம் ஏற தெரியும். அவன் பயந்துண்டே ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான். மரத்து மேல ஒரு கரடி உட்காண்டிருக்கு. அதை பார்த்த உடனே பயந்தான் அந்த மனுஷன். அடாடா கரடி கிட்ட மாட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த கரடி சொல்லித்து, அப்பா மனுஷியா, இந்த மரத்து மேல இப்ப நீ வந்துட்ட, இது என்னுடைய மரம், நான் இங்கதான் இருப்பேன் முக்காவாசி சமயம், அதனால இது என்னுடைய மரம், என்னுடைய கிரகம் மாதிரி, இந்த மரத்தை நீ ஆசிரியச்சுட்ட, என்னுடைய இடத்தை நீ ஆசிரியச்சுட்ட, அதனால என்னை ஆசிரியத்ததாக நான் கருதுகிறேன், நீ நிம்மதியா இங்க இரு, அந்த புலி இங்க ஏறி வந்து உன்னை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லிடுத்து அந்த கரடி. புலி காத்து காத்து பார்த்துது, இவன் எங்கேயாவது இறங்கி வரமாட்டானா கரடி கிட்டக்க பயந்துண்டு அப்படின்னு காத்துண்டே இருந்தது. அவன் வரதா தெரியல. உடனே கரடியை பார்த்து புலி சொல்லித்து, கரடி கரடி, நீயும் நானும் விலங்குகள், இந்த மனுஷர்கள் எல்லாம் நம்பவே கூடாது, அவனை பேசாம கீழே தள்ளி விட்டுடும், நாம் பாட்டுக்கு அவனை சாப்பிட்டுட்டும் என் காரியத்தை பார்த்துட்டு போறேன், நீயும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப கரடி சொல்லித்து, இல்லப்பா புலி, அதெல்லாம் முடியாது, அவன் என்ன ஆசிரியச்சு வந்திருக்கான், அவனை நான் காக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டேன், அவனை கைவிட முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனிதன் தூங்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது, தூங்கி போயிட்டான். அப்ப மறுபடியும் இந்த புலி இந்த மாதிரி சொல்லித்து, ஒரு கால அந்த மனுஷன் முழிச்சின் இருக்கிறச்சே இந்த கரடி இந்த மாதிரி பேசுறதோ, அவன் தூங்கி போயிட்டு அவனுக்கு தெரியாம தள்ளி விட்டுடுமோ என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு இந்த புலி மறுபடியும் கேட்டு பார்த்தது. அப்பவும் கரடி சொல்லித்து, அவனுக்கு தெரியறதோ தெரியலையோ, அவனை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் காத்தே தீருவேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த புலி ஏன்னா விடுறதா இல்ல, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு மனிதன் கீழே இறங்குவான் அப்படின்னு நினைச்சு அங்கேயே சுத்தின் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி சுத்தி வருது. கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷன் எழுந்தான். இந்த கரடிக்கு அப்ப களைப்பா இருந்தது. அப்ப மனுஷன் சொன்னான், கரடியே, நீ வேணா கொஞ்ச நாள் படுத்துன்னு தூங்கு, நான் இப்ப முழிச்சுட்டுதான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், ஏதாவது காரியம் இருந்தா நான் பாத்துக்கிறேன், நீ தூங்க கொஞ்ச நாள் நிம்மதியா அப்படின்னா மனுஷன். கரடி தூங்க ஆரம்பிச்சுது. அப்ப இந்த புலி கீழேந்து மனுஷனை பார்த்து சொல்றது, ஏ மனுஷியா, எனக்கு வேண்டியது ஆகாரம், எனக்கு இப்ப பசிக்கிறது, எனக்கு நீ கிடைச்சாலும் சரிதான், கரடி கிடைச்சாலும் சரிதான், நீ என்ன பண்ற, அந்த தூங்குற கரடியை தள்ளி விட்டு விடுற கீழே, நான் பாட்டுக்கு அவனை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா. இந்த மனுஷன் என்ன பண்ணா, ஒரு க்ஷணம் கூட யோசிக்கல, தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கலாம் கரடியை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு நினைச்சுண்டு தூங்குற கரடிய அப்படி யோசிக்காம கருணை இல்லாம தள்ளி விட்டுட்டான். தள்ளி விடுறச்சே கரடி நடு வழியில முழிச்சுண்டு, அந்த மரத்துக்குள்ள ஒரு களை இருந்தது, அந்த களையை பிடிச்சிண்டு மறுபடியும் ஏறி வந்துடுது. ஏறி மரத்துக்கு மேல வந்துடுது. புலி கிட்டக்க மாட்டிக்கல கரடி. அதுக்கப்புறம் மேல போய் கீழே பார்த்துது புலிய. புலி சிரிச்சு கரடிய பார்த்து, கரடி கரடி, என்னமோ மனுஷெல்லாம் நல்லவன்னு சொன்னியே, உன்னை ஆசிரியச்சவன்னு சொன்னியே, அங்க பாரு அவன் பண்ண காரியத்தை, நீ தூங்கிட்டு இருக்கிறச்சே உன்னை தள்ளி விட்டு என் கிட்டக்க மாட்டி விடலாம், தான் தன்னை காப்பாத்திக்கலாம் நினைச்சுட்டு இருந்தான் அவன், அவனுடைய லட்சணம் இப்ப உனக்கு தெரிஞ்சுடுது இல்லையா, இப்ப போய் அவனை தள்ளி விடு அப்படின்னு புலி. அப்பவும் கரடி சொல்லித்து, இல்லப்பா, அவன் என்கிட்ட எப்படி நடந்துண்டாலும் அவன் என்னை ஆசிரியச்சு வந்திருக்கான், அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த கதையை சீதா பிராட்டி இப்ப அனுமானுக்கு சொல்றான். எதுக்கு சொல்றா, ஒரு விலங்கு சாதாரண விலங்கான கரடிக்கு கூட அப்பேற்பட்ட சரணாகத வாத்சல்யம் உண்டுப்பா, தன்னை நம்பி வந்தவரை காக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொது தர்மம். அப்படி இருக்கும் பொழுது என்னை நம்பி வந்த இந்த ராட்சசிகளை, அந்த ஒரு ராட்சசி போரும், திரிஜட்டை ஒருத்தி என்ன நம்பினா அது போருமே, அவளை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் காப்பதற்கு அது ஒன்றே போரும், அதனால் அவர்களை காக்க வேண்டியது என்னுடைய தர்மமாக ஆகிறது, அதிலிருந்து நான் மீள முடியாது என்று சொன்னாள். அதற்கு மேல் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னாள். என்ன சொன்னா, நமக்கெல்லாம் தினந்தோறும் ரொம்ப ரொம்ப உபயுக்தமாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொன்னாள் பிராட்டி. பாபானாம் வா சுபானாம் வா அவதார்ஹானாம் ப்ளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்டின் அபராத்யதி. எவன் ஒருவன் பாபம் செய்தவனாக இருந்தாலும் நல்லது செய்தவனாக இருந்தாலும், ஒரு கால் பாபங்களிலே கொடிய பாபமான வதம்தான் அதற்கு தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு பாபம் செய்தவனாக இருந்தாலும், கொடிய பாபங்களை செய்தவனாக இருந்தாலும் அர்த்தம், நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கருணை காண்பிக்கணும். ஏன்னா
இந்த உலகத்துல யாருதான் தப்பு பண்றது இல்ல, நகச்சின்னாபராத்யதி. இது பிராட்டியால மட்டும்தான் சொல்ல முடியும். இவ்வளவு துன்புறுத்தின இந்த ராட்சசிகளுக்கு கிட்டக்க கருணையை காண்பிக்க வேண்டும். யாருதான் இப்ப தப்பு பண்றது இல்ல, டு ஏர் இஸ் ஹியூமன் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு கோட். அதைதான் பிராட்டி இவ்விடத்தில் ஆச்சரியமாக சொன்ன, பிராட்டி சொன்ன விஷயத்தை தான் ஆங்கிலத்தில் அப்புறம் சொல்லி இருக்கார்கள் எல்லோரும் என்று தெரிகிறது. இந்த மாதிரி தவறு செய்யாதவர்கள் யார் என்று சொல்லி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், நிகிரகமே தெரியாத பிராட்டி அன்றைய தினம் ஹனுமானிடத்தில் இருந்து ராட்சசிகளை காத்தாள். அதனால் ராட்சசிகளுக்கு பேரானந்தம் ஏற்பட்டுதான். ஏன்னா ஹனுமான் இப்படி தங்களை எல்லாம் வாட்டி வதைக்க போறார் அப்படிங்கறத சொன்னதை கேட்கிற சேவை இவாளுக்கு எல்லாம் உயிர் பாதி போயிடுது. ஐயோ இந்த குரங்கு இப்படி பண்ண போறதா நம்மள அப்படின்னு அப்படி பயந்த அந்த ராட்சசிகளுக்கு சீதை சொன்ன இந்த வார்த்தையானது பயத்திலே பாலை வாத்ததாக, காதிலே தேனை வாத்ததாக இருந்தது. அவ்வளவு சந்தோஷப்பட்டார்களாம் ராட்சசிகள், அவ்வளவு பேரானந்தம் வந்தது இந்த ராட்சசிகளுக்கு. இதனால்தான் இந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பெற்றவர்களுடைய கோஷ்டியானது ரொம்ப பெருசாயிடுது அப்படின்னு பராசர பட்டர் ஆச்சரியமாக பாடுகிறார். சரணாகதர்களுடைய கோஷ்டி பிராட்டி கிட்டக்க எத்தனை பேர், பெருமாள் கிட்டக்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா, பெருமாளுடைய கோஷ்டியில ஏதோ சில பேர் தான் இருக்கா, காக்கன் இருக்கா, விபீஷணன் இருக்கார், அந்த மாதிரி ஏதோ சில பேர் இருக்கா. பிராட்டி கிட்டக்க யார் இருக்கா, ஃபுல் ராட்சசி கோஷ்டியே பிராட்டி கிட்டக்க தான் இருக்கு. மாதர்மைதிலிராட்சசிஸ்வைததை பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா. இந்த பவனாத்மஜனான ஹனுமான் கிட்டேந்து ராட்சசிகளை காத்ததனால் எப்பேற்பட்ட ராட்சசிகளை காத்தாள், ஆர்திராபராதம் செய்த ராட்சசிகளை காத்தாள். ஆர்திராபராதம் என்றால் சொட்ட சொட்ட செய்தார்கள் அபராதம். அப்பொழுதுதான் அபராதம் செஞ்சுண்டே இருக்கா. அப்பேற்பட்டவர்களை கூட இந்த பவனாத்மஜனான ஹனுமான் கிட்டேந்து நீ காப்பாத்தினாயே, அதனால லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. ராமனுடைய ஆசிரித்தர்களுடைய கோஷ்டியானது குட்டியாயிட்டு. காக்கம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதா சானசாந்திர மகாகச சுகயது சாந்திஸ்த வாகஸ்மிகி அப்படிங்கிறார். உனக்கு இந்த பொறுமை க்ஷமை சாந்தி அப்படிங்கிறது தானாகவே வருகிறது பிராட்டியே. இவாள்லாம் இருந்தாளே, இந்த காக்கனோ விபீஷணனோ என்னை காப்பாத்து சரணம் அப்படின்னு வாயை திறந்து சொன்னார்கள், அதனாலதான் அவர் காப்பாத்தினார், அதனாலதான் அவருக்கு கோஷ்டி குறைச்ச. இங்க என்னாச்சு, வாயை திறந்து இந்த ராட்சசிகள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லித்தா, யாருமே எதுவுமே சொல்லல. த்ரிஜட்டை இவள் காக்க வல்லவள், இவள் பிரணிபாத பிரசன்னா அப்படின்னு மட்டும் சொன்னா, அந்த ஒரு வார்த்தை போறோம்னுட்டா. அந்த த்ரிஜட்டையினுடைய ஒரு வார்த்தைக்காக ராட்சசிகள் கோஷ்டி முழுக்க நீ காப்பாத்தினாயே. நீ காப்பாத்தின எண்ணிக்கையும் ஜாஸ்தி, உன்னுடைய எண்ணமும் வசதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார் பிராட்டியினுடைய கட்டாட்சம். ராட்சசிகள் பக்கலிலே எப்படி இருந்தது அப்படிங்கறத ஆறு விஷயங்களை கொண்டு இப்பொழுது பார்த்தோம். பிராட்டியினுடைய கட்டாட்சமானது சூர்பனகை என்கிற ராட்சசியை உயிர் பிழைப்பித்தது. பிராட்டியினுடைய கட்டாட்சமானது ராவணனோட கூட இருந்த ராட்சசிகளுக்கு நம்பிக்கை ஊட்டியது. பிராட்டியினுடைய கட்டாட்சமானது த்ரிஜட்டைக்கு நல்லறிவை வரவழித்தது. பிராட்டியினுடைய கட்டாட்சமானது த்ரிஜட்டையை சேர்ந்த ராட்சசிகளுக்கு அபயம் அளித்தது. பிராட்டியினுடைய கட்டாட்சமானது த்ரிஜட்டை என்கிற ராட்சசிக்கு அன்பை அளித்தது. பிராட்டியினுடைய கட்டாட்சமானது எல்லா ராட்சசிகளுக்கும் பேரானந்தத்தை அளித்தது. இப்படி உயிர் பிழைப்பித்தல், நம்பிக்கை, நல்லறிவு, அபயம், அன்பு, பேரானந்தம் என்று ஆறு விஷயங்களை பிராட்டியின் கட்டாட்சம் ராட்சசிகளுக்கு அனுகிரகித்தது. இப்பேற்பட்ட ராட்சசிகளுக்கே அனுகிரகம் செய்யக்கூடிய பிராட்டியினுடைய கட்டாட்சமானது நமக்கு செய்யாமல் இருக்குமா? அதனால அவசியம் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை வேண்டி சீதா பிராட்டியை நினைத்து கொண்டு இந்த நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுவோம். ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன்.